ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அல்ட்ரா லெஜெண்ட் மன்னை சதிக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி புருஷன் பிரிஞ்சு போய் நம்மளாம் அழைச்சி அவளே சொன்னால் அப்புறம் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டா அப்போ 45 நாள் கருப்போம். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுங்க. தம்பி வந்துட்டு ஆல்ரெடி இவளுக்கு வந்துட்டு கஞ்சா அது இதுன்னு விற்கிறதுக்கும், அதுக்கப்புறம் இவரை பிரார்த்தல் பண்ணுறதுக்கும் அவன் தம்பி. அடுத்து இப்போ வந்து அப்பன் செத்து போயிட்டான், இப்போ ஒரு அப்பன் புதுசாக முளைச்சிருக்கான், ஏன் அப்பன் உயிரோட இருக்காரு அப்படின்ட்டான். இதில் என்ன, இவன் அப்பனுக்கு தான் நான் கேட்குறேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்தவன் டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக தெரியல, அந்த ரெண்டு கட்டம் நாய்க்கு தான் கேட்குறேன். ஏண்டா சூர்யா தேவி அப்பன்னு வந்தவனே, உண்மையால் உன் பொண்ணு வந்துட்டு இவ்வளோ கேவலமாக வந்துட்டு இவ்வளோ ஃபோட்டோஸு பார்த்தியா இல்லையா? பீரை வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு உருண்டுக்கிட்டு அது இது எல்லா ஹோட்டல்லையும் படுத்து அது இதுன்னு சம்பாரித்து உங்கள் வீட்டுக்கு ஏதோ சம்பாரித்து கொடுத்தா? உன் மொண்டாட்டி லட்சுமி அப்படிங்கிறவ வந்து தென்னூரில் விரட்டி அடிச்சு விட்டாங்க. ஆல்ரெடி பிரதல் பண்ணிட்டு அவளால் முடியல, அவ போயிட்டா. அதனால உன் பொண்ணை வச்சு நீ சம்பாரிச்ச. ஏன்டா சூர்யாதேவி அப்பனே அப்பன்ட்டு வந்தவனே உங்கள் அம்மாவில் இதுக்கு ஒரு இது மன உளைச்சல் காரணமாக நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லார பற்றியும் பேசுவேன், பீட்டர் பாலை பற்றி பேசுவேன், வனிதா இன்னும் மூத்தரத்தை குடிச்சிக்கிட்டு தான் இருக்கு அந்த கண்டரை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இவன் அப்பன்னு ஒருத்தன் வந்தானே, இவன்ட்ட ஒன்றே ஒன்று தான். ஏண்டா இவ்வளோ காரி துப்புறாங்க, அந்த கமான்லாம் பார்க்குறியா இல்லையா? இல்லை இன்னும் இவ்வளோ வந்துட்டு எத்தனை ஹோட்டலை வச்சு செஞ்சு, ஏன்னா சம்பாரித்த காசெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் அந்த இது வந்து இனிமேல் அது ஆன்டி ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஊர் சைடு ஏதோ அவள் சொல்கிறா, அந்த மதுரை சைடு என்னமோ ஒரு சைடு அது இதெல்லாம், அதுக்கப்புறம் திருச்சி மணப்பறம் ஒன்று தேடிட்டு வேறு வந்திருக்கா. ஏதோ ஒரு இந்த பார் பக்கம் வயக்காட்டில் பார் இருக்கும் தெரியுமா, அங்கே போனேன்னு வச்சுக்கேன், அங்கே வந்து பசங்கள்லாம் வந்து 200 ரூபா 500 ரூபாய்க்கெல்லாம் தேடுவாங்க இதை வந்து சேர்த்து விடு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து பெரிய பெரிய ஹோட்டல் நாயகி, இப்போ வந்து டைம் முடிஞ்சு போச்சு. அதனால் நீ வந்துட்டு சொல்கிற, பயப்படாதம்மா, எவன் பேசினாலும் நம்ம வந்துட்டு இன்னும் தைரியமாக பேசணும். ஆமாம், இவ பெரிய இவ தே பூ தே பூ சு ஒன்றை போட்டு ஓக்கு அது இதுன்னு சொன்ன இப்போ ஒரு பெரிய வீரவங்க பொண்ணு வந்துட்டு எல்லோரையும் துப்புற பார்த்தியா? உனக்கு வந்து டே பயலை, இவளுக்கு நீ அப்பன், உங்கள் அம்மாவில் நீ எல்லாம் ஒரு அப்பன், இவள் ஒரு பொண்ணு, அவனுக்கு கட்டின ஒரு புருஷன், அவன் தும்பி. ஏண்டா உன் குடும்பமே நாரதேடா, இவளுக்கு வந்துட்டு நீ வந்து சப்போர்ட் மயிறு வேற. ஏண்டா இதை கூட்டி கொடுத்து நீங்கள் சம்பாரித்து நிறைய வீடு கட்டிட்டீங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் இவளை வச்சு என்ன பண்ண, ஆன்டி ஆகிட்டா, இதுக்கப்புறம் இவளை வந்து என்னதான் செய்வீங்க? அட கருமம் பிடிச்ச நாதாரிக்கு பிறந்த நாதாரி பயலுவலா? சூர்யாதேவிக்குன்னு ஒருத்தன் அப்பன் உன்னால, அந்த அப்பனுக்கு தான் டேய் கழுட்டு நாய. நீ வந்து உண்மையிலே இவன் அப்பனா இல்லை வந்து இவளுக்கு மாமாவா என்னன்னு தெரில, எதா இருந்தாலும் சரி நீ இவளுக்கு வந்து அப்படியே ஊக்கப்படுத்துறியா? இவ வந்து அப்படியே மன உளைச்சல் காரணமாக அப்படியே பைக்கில் இன்னைக்கு போயிட்டு அப்படியே இது பண்ணுறான். ஆத்தா உங்கள் மூஞ்சி முகரக்கட்டை, நீங்களாம் யார் என்ன இந்தியாவுக்கு வந்து இது பண்ண முடியும்? அவளே இதை காமிச்சு அவள் வந்து ஏதோ சம்பாரிச்சிக்கிட்டு வந்தவ, அவள் வந்து இப்போ வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கா, அதுக்கு நீ சப்போர்ட்டு. ஏம்மா நீ வந்து பேசுமா, நீ வந்து பயப்படாதமாமா? ஆமாம், இவன் எங்கே பயப்பட போகிறா? நீ ஒருத்தன், நீ இப்போ என்ன பண்ணுவ, இவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு திருச்சிலேயோ இல்லை மதுரையிலேயோ திண்டுக்கல்லையோ இல்லை பெங்களூர்லேயோ நீ வந்துட்டு கூட்டி கொடுக்க போகிற, அது 500 1000 வரும், அதை வச்சு நீயும் குடிப்பேன் அவன் புருஷனும் குடிப்பான் மிச்சர் பண்டி, அன்றைக்கு தொம்பியும் நல்லா சம்பாதிப்பான். இது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். மானங்கிட்ட சூர்யாதேவி அப்பனே, நீ எல்லாம் வந்துட்டு யாரா? நீ ஒத்தா, நீ எல்லாம் ஆம்பளை இருந்தால் முதல்ல வந்து வீடியோவில் வந்துட்டு உன் பொண்ணை பற்றி பேசுகிற, உம்மால நீ வந்து பேசுகிற, உன் பொண்டாட்டி எப்படி இருந்தா, லட்சுமி எப்படி இருந்தா, இந்த நாய் எப்படி இருக்கான்னு நீ பேசுகிறா? சூர்யாதேவி அப்பன்ட்ட தான் நான் கேட்குறேன். அவன் சொன்னாலே அந்த அப்பன்ட்ட, நீ வந்து ஒரிஜினல் நீ வந்து வீடியோவில் பேசுகிற, அவளுடைய இதில் பேசு, நான் ஒத்துக்கிறேன்டா. அவன் பொண்ணை வந்து நீ தெய்வ கடாச்சம் அது இதுன்னு சொல்லு. ஊரெல்லாம் தே பூன்னு பேசிக்கிட்டு வர்றவனெல்லாம் கே கூதுன்னு பேசிக்கிட்டு என்னையே அவ்வளோ பேச்சு பேசினேன். அந்த நாய்க்கு வந்து நீ ஒரு அப்பன், அவன் ஒரு புருஷன், மிக்சர் பண்டி, அவன் தொம்பி. ஏண்டா குடும்பமே இப்படி விட்டு கேவலக்கட்ட குடும்பம், சூர்யாதேவிக்கு பிறந்த அப்பனா கூவம் பார்த்தா, நீ ஒரு அப்பனாட யாரா? நீ உனக்கெல்லாம் வந்து வலிச்சு விட்டுட்டு நீயே வந்துட்டு வலிச்சுட்டு நீ போடா, நீ போய் பிரார்த்தல் பண்ணு. உன் தம்பி அவன் தம்பின்னு சொல்கிறல, அவனை அவன் புருஷன் நீ எல்லாமே சேர்ந்து எல்லாத்தையும் வலிச்சுக்கிட்டு நீங்கள் போய் பிரார்த்தல் பண்ணி நல்லா சம்பாரிச்சிருங்கடா. எதுக்குடா வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு அடுத்தவங்கள வந்து தேப்புன்னு பேசிக்கிட்டு? உமா இது ஒரு குடும்பம்,
ஆனா தூ சூர்யாதேவி, நீ எல்லாம் நல்லா சிச்சி வெக்கமே இல்லாத நாய் நீ. அடிப்போ, ஆல்ரெடி என்னடி இதை காமிச்சவ நீ, இப்போ நீ வந்து ஓ